வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறு கரகரன்னு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு சிப்ஸு செய்ய போகிறோம். அரிசி மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துருக்குறேன். இந்த ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப் மாவு சரியாக இருக்கும் அரிசி சிப்ஸு செய்கிறதுக்கு. இதில் ஒரு கால் ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதாச்சும் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். அதுக்காக அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். இந்த மாதிரி ஒரு ரைஸ் சிப்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொழு சமயத்துலேயும் நம்ம இதை கொடுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். நம்ம போட்ட ஒரு கால் ஸ்பூன் நெய் வந்து நல்லா உருகி சுடு தண்ணியில் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறிடுது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாவில் இந்த தண்ணி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாவுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம கிளறி கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா இந்த மாவை பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்துக்கு, நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம மேல் மாவு மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு தொட்டு உருட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பலகையில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து நம்ம விரிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் விரிசல் உடுந்தால் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நடுவில் இருக்கிற பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. மீதி இருக்கிற மாவை நம்ம சைடு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க. இந்த ஓரெல்லாம் விரிசல் வரும் தான் இது. பலக பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த கணம். இப்போது இந்த மாதிரி ஒரு குக்கிங் கட்டர் மாதிரி ஏதாவது இருந்தாலும், இல்லை நீங்கள் ஸ்பூனால் ஒரு இதால் கூட நீங்கள் வந்து தோசை திருப்பி கத்தி இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் இருந்தால் குட்டீஸ்லாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி கத்தியால் கூட நீங்கள் கட் பண்ணி டைமண்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இந்த கணத்துக்கு இருக்கணும். பிகினர்ஸ் செய்கிறீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபோர்க் வச்சு அதில் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நமத்து போகாமல் வளவளன்னு இல்லாமல் இருக்கும். அதுவும் நான் ஒரு 2 போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே போட்டு பேஜ் பேஜாக நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாம் ஒரு பேஜை வந்து இந்த அளவுக்கு இந்த டிசைனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து டைமண்டாவோ இல்லை வந்து சர்க்கிளோ ரவுண்டோ எந்த ஷேப் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி வடை சுட்டா எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, அதுலேயே நான் பொறிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் நல்ல சூடு வரணும். லைட்டான சூடுலாம் கிடையாது, நல்ல ஹீட் ஆகணும். எண்ணெய் காயலை இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்தேன், எண்ணெய் காஞ்சி இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, இதில் நான் எப்படி போடுறேன், இதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக காஞ்ச பிறகு நல்லா கொதிநிலையில் இருக்கும்போது போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒன்று வந்து சாம்பிளுக்கு போட்டிருக்கிறேன். இதை நம்ம எடுத்துட்டு மீதியை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக காஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எடுத்து இதை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும், எண்ணெய் வந்து நல்லா கொதிநிலையில் இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக உடனே நல்லா மொறுமொறுப்பாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு வழவழன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா போட்டிருக்கிறோம் பாருங்கள். இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா கையில் வைக்கணும். நம்ம சிம்மிலெலாம் வச்சு லைட்டான சூட்லெலாம் போடக்கூடாது.
இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நல்லா இத வந்து கலரி கொடுக்கலாம் பாருங்க நல்லா உப்பி வருது பாருங்க இது உங்களுக்கு ஒயிட்டா வேணும்னாலும் நீங்க ஒயிட்டா எடுத்துக்கலாம் பாத்து மொறுமொறுப்பு இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க வந்து ஒரு ஃபோர்க்கால குத்திட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மொறுமொறுவாயி எண்ணெய் சலசலப்பு அடங்கட்டும் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே போட்டு ஒன்று தனியாக எடுத்தேன் பாருங்கள் அது இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் நம்ம காரம் சேர்க்க போகிறோம் அதனால் ஒயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் காரம் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இந்த மாவுலே சேர்த்து பிசைஞ்சு அது மாதிரியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா நான் இதில் வந்து சிப்ஸ் பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் காரம் போட போகிறேன் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவுந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எல்லாமே இதுமாரி போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு முதல்ல ஒரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது இந்த எல்லாமே நான் பொரித்து எடுத்துகிட்டு உங்களை பார்க்கலாம் இந்த ரைஸ் சிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன் எல்லா அரிசி மாவு சிப்ஸும் பொரித்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு மூடி போட்ட பாக்ஸில் போட்டு குலுக்கி எடுத்து ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ரைஸ் சிப்ஸு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு உப்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா குலுக்கி விட்டாச்சு நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க